எந்திரிச்ச உடனே கொஞ்சோண்டு தண்ணி ஆயில் புல்லிங் பண்ணிவிட்டு தண்ணி லைட்டாக ஒரு ரெண்டு மடக்கு குடிச்சிட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து பட்டர் ஒரு டீஸ்பூன் ஒரு ஃபுல் டீஸ்பூன் எடுத்து கொஞ்சம் மெல்ட் அதாவது நீங்கள் நெருப்பில் போட்டு மெல்ட் பண்ண வேணா வெளியே ஒரு 10 minutes வச்சாலே அது கொஞ்சமாக மெல்ட் ஆகும். அதை சாப்பிட்டு 2 glass ஆஃப் வார்ம் வாட்டர். இது அல்சருக்கு சூப்பராக கேட்கும். இன்னொன்று வந்துட்டு அந்த கருவேப்பிலை அண்ட் மோர் நல்லா அல்சர் கேட்கும். கருவேப்பிலை வந்துட்டு உங்களோட உடம்புல உங்களோட உணவு குழாயில் இருக்கிற அத்தனை புண்ணையும் ஆற்றி கொடுக்கும் ஆற்றல் வந்துட்டு கருவேப்பிலைக்கு இருக்குது. இப்போ எனக்கு அல்சர் இருக்குது, நான் டெய்லி வந்துட்டு இந்த பேன் டேப்லெட் போடுறேன், ஜெலிசல் குடிக்கிறேன், டைஜன் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் வந்துட்டு, யூ கேன் ஸ்விட்ச் டு திஸ் திங். உங்களோட ஹேண்ட் பேக்ஸ் ஆர் ஜென்ஸ் இருந்தீங்கன்னா சோம்பு வந்துட்டு நம்ம எங்கேயாவது ஹோட்டல்ஸ் போனோம்னா இனிப்பு சோம்பு கொடுக்குறாங்கல்ல, அது வேண்டாம் நமக்கு. என்னோட ஹேண்ட் பேக்கில் எப்போவுமே வந்துட்டு இந்த குட்டி டப்பாவில் சோம்பு இருக்கும். அப்போ வந்துட்டு நம்ம ஒவ்வொரு டைமும் உணவுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு ரா சோம்பு எடுத்து வாயில் போட்டு நல்லா கடித்து மென்று முழுங்கணும். சோம்போட சாறு உணவு குழாய்க்கு சூப்பர் ஆயின்மெண்ட்.